ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமா பற்றி மற்றும் அப்டேட் பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, நம்ம விஜய் நடிக்கிற லியோ படத்தை பற்றி. லியோ படத்தில் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து நிறைய பேர் நடிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இடையில வந்து தெலுங்கு படத்தில் ராம் சரண் அவர்கள் வந்து லியோ படம் ஷூட்டிங்கில் வந்து ஒரு நாள் லஞ்சில் வந்து கலந்துக்கிட்டு அவங்க கூட லஞ்சு முடிச்சுட்டு போயிருக்கிறாரு. அந்த போட்டோ வந்து சோசியல் மீடியால வைரலா ஆயிட்டு இருந்தது. ஒருவேளை அவர் வந்து கேமியோ ரோல் பண்ண போறாரா, இல்ல அந்த அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜோட சேர்ந்து வேற ஒரு படம் பண்ண போறாராங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இதுல ஒரு முக்கியமான ரோல்ல தனுஷ் சார்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தங்க வந்து கண்டிப்பா இந்த படத்துல வந்து நடிக்க போறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இமைக்கா நொடிகள் படத்துல இருந்து மெயினான வில்லன் ரோல் நடிச்சிட்டு இருந்தவரும் இந்த படத்துல நடிக்க போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, ரஜினி சார் பத்தியான ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஜினி சார் வந்து இப்ப வந்து மாமன்னன் படத்தை பார்த்துட்டு இதுல வந்து மிக சிறப்பாக நடித்த திரு வடிவேல் அவர்களுக்கும் உதயநிதி அவருக்கும் பகத்வாசிலுக்கும் வந்து பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. பகத்வாசில் வந்து அருமையாவே நடிச்சிருக்கிறாரு, எல்லா கேரக்டரும் அவருக்கு நல்லா போற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனா கீர்த்தி சுரேஷை பத்தி எந்த ஒரு விஷயமும் சொல்லல. அதனால பாத்தீங்கன்னா, நெட்டிசன்கள் கீர்த்தி சுரேஷை ஏற்கனவே இந்த படம் விஷயத்துல ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்ப கூட கொஞ்சம் வந்து இது மூலயமா கிண்டல் பண்றாங்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம தனுஷ் சாரை பத்தியான ஒரு விஷயம் பார்க்க போறோம். தனுஷ் சாரை பத்தி என்ன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, தனுஷ் சாரோடைய கேப்டன் மில்லர் படம் வந்து முழுசா முடிஞ்சிருச்சு. படம் வந்து ரிலீஸுக்கு தயாராக போகுது. இந்நிலையில அவருடைய 50வது படத்துக்கான இதை வந்து ஆரம்பிக்க போறாங்க. அதனால அவர் திருப்பதியில போய் மொட்டை போட்டுட்டு வந்திருக்கிறாரு. அந்த வீடியோ போட்டோஸும் இப்ப வைரலா பரவிட்டு இருக்கு. இப்ப அவருடைய 50வது படத்தை அவர் தான் இயக்க போறாரு. இந்த படத்துல ஏ ரகுமான் வந்து மியூசிக் அமைக்கிறாங்க, விஷ்ணு விசால் வந்து நடிக்கிறாங்க, இன்னும் மேலும் ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த படத்துல நடிக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப ECR வந்து ஒரு பிரம்மாண்ட செட் போட்டு இந்த படத்துக்கான அத்தனை விஷயத்துக்கும் தயாராகிட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா, அதனால இவர் ஒருவேளை இந்த படத்தை நடிப்பாரா, இல்ல கேமியோ ரோல் கண்டிப்பா பண்ணி கொடுப்பாரா லோகேஷ் கனகராஜ் படத்துல அப்படின்ட்டுங்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம கமலஹாசனை பத்தியான ஒரு அவர்களுடைய பத்தி ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. கமலஹாசன் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அவர் வந்து அவருடைய படத்துக்கான ஒவ்வொரு படமா நடிச்சிட்டு இருக்கிறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தெலுங்கு படத்துல வந்து பிரபாஸுக்கு வந்து வில்லனா வந்து PK அந்த இதுல வந்து நடிக்கிறாரு. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம H வினோத் படத்துல வந்து விரைவிலே நடிப்பாருன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம். அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்துட்டு கமலஹாசனுடைய படத்துல வந்து அவர் வந்து இப்ப இணைந்து நடிக்க போற இணைந்து பண்ண போறாங்க. அந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரைஸ் டு ரூல்னு வந்து ஒரு தலைப்பு மாதிரி சின்னதா வச்சிருக்கிறாங்க. இது மேக்சிமம் வந்து இவர் வந்து அரசியல் சார்ந்த படம் வந்து ஒண்ணு நடிக்க போறாருங்கிற ஒரு தகவல் வெளியா இருந்தது. அதற்கான விஷயங்கள் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து கண்டிப்பா H வினோத் படத்துல வந்து ஒருவேளை இது அரசியல் சார்ந்த படமா கூட இருக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்துல இந்தியன் 2 படமும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் போர்ஷன் வந்து முடிச்சிட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. மேலும் தமிழ் சினிமா மற்றும் அப்டேட்கள் பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.